விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் 634 பாலப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏபாவேலு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், பாலங்களுக்கான கட்டுமான பணிகளில் தாமதம் ஏற்படுவதால் அதற்கான செலவும் அதிகரிப்பதாக கூறினார். பிப்ரவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நீர் ஓடாத காலமாக இருப்பதால் பாலத்தின் அடித்தள பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமெனவும் வலியுறுத்திய அமைச்சர் ஏபாவேலு, பால கட்டுமான பணிகளுக்கு முன்பாகவே நிலம் கையகப்படுத்தும் பணி மேற்கொண்டால் காலதாமதத்தை தவிர்க்கலாம் எனவும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தமிழ்நாடு அரசின் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், அரசு ஊழியர்களில் யாருக்கெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற விவரங்களை அளிக்க கோரி அனைத்து துறை செயலாளர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 2003 ஆண்டில் இருந்து இதுவரையிலும் இதுபோன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை நீதிமன்ற வழக்கு விவரங்களுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் என்றும், இதனை தமிழ்நாடு அரசு தீவிரமாக ஆய்வு செய்து இறுதி முடிவுகளை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள சிஎஸ்ஐஆர் வளாகத்தில் கட்டுமான பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் தேசிய அறிவியல் தினம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பெருந்தொற்றில் இருந்து அறிவியலுக்கான பாடம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்திய மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன், சுற்றுச்சூழல் மாசுபாடு, காடுகள் அழிப்பு ஆகியவற்றால் எதிர்காலத்தில் புதிய தொற்றுகள் உருவாகும் என்றும், அவற்றை சமாளிப்பது பெரும் சவாலாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். சென்னை அருகே ஆவடியில் உள்ள போர் ஊர்திகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சர்வதேச அறிவியல் என்ற கருப்பொருளில் போர் ஊர்திகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன இயக்குநர் பாலமுருகன் உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து தேசிய அறிவியல் தின பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் விஞ்ஞானி பாபுவுக்கு வழங்கப்பட்டது. இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் காவலூரில் உள்ள வைணுபாப்பு ஆய்வகத்தில் இந்திய வான் இயற்பியல் நிறுவனம் சார்பில் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு 16 ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கேற்று ஓவியம் வரைதல், வினாடி வினா மற்றும் விவாதங்கள் உள்ளிட்டவை நடைபெற்றன. நாமக்கல் அருகே உள்ள நல்லிப்பாளையம் அரசினர் வடக்கு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரேயா பி சிங் புத்தக திருவிழாவினை தொடங்கி வைத்தார். இதில் தனியார் புத்தக பதிப்பகத்தின் சார்பில் 80 அரங்குகளும் அரசு சார்பில் 20 அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய ஸ்ரேயா பி சிங், மனித வாழ்வுக்கு தேவையான வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து தந்த பெருமை கொண்ட மாநிலம் தமிழகம் என்றும், புத்தக வாசிப்பின் மூலமே வாழ்க்கை நெறிமுறைகளை அறிந்து கொள்ள முடியும் எனவும் கூறினார். தருமபுரி மாவட்டம் நாகாவதி அணையில் இருந்து 2 போக புன்சை பயிர் சாகுபடிக்காக மாவட்ட வருவாய் அலுவலர் அனிதா தண்ணீர் திறந்து வைத்தார். இதன் மூலம் 1993 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளும் பொதுமக்களும் நீர்வளத்துறையுடன் ஒத்துழைத்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெறுமாறு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது.